அம்மா வந்து காஞ்சி பெரியவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பார்க்கட்டும். இல்லை அது பார்க்க முடியல, எனக்கு வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஏன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்க்கல? அவங்க முயற்சி பண்ணல சாமி. அப்போ அப்படி எப்படி ஆசைப்பட்ட? வீட்டில் இருந்துக்கு நான் ஆசைப்படுறதா இது? ஏன்னா நான் வந்துட்டு அந்த சமயத்து ஆசைப்படுறது ஒரு பக்கம், முயற்சி ஒரு பக்கம் இருக்குது. முயற்சி இல்லைன்னா நீ எது ஆசைப்பட்டும் பயன் தராது. அப்போ முயற்சி ஓடும். இப்போ நான் இங்கே உட்காந்துங்கிறேன். எவ்வளோ எவ்வளோ தூரத்தில் கிட்டத்தட்ட 600-700 கிலோமீட்டர்லாம் வந்துக்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்டுட்டு வீட்லேயே இருந்தால் நானே போக முடியாது வீட்டுக்கு. அந்த மாதிரி காஞ்சி பெரியர் உங்கள் அம்மா ஆசைப்பட்டான்னு வீட்டுக்கு வருவார், அவரை தான் போய் பார்க்கணும். அதனால் ஆசைப்படுறது பெரிய விஷயம் இல்லை, ஆசைக்கேற்ற முயற்சிகள் செய்யணும், அப்போ தான் முடியும். சொல்லு. சித்தர் பௌர்ணமி ஏன் சித்தருக்கு உகந்த நாள்னு சொல்கிறாங்க? சித்தர்களுக்கு உகந்த நாள் இல்லை, உனக்கே உகந்த நாள். எப்படி? ஏன்னா இப்போ இங்கே ஃபுல்லாக இருட்டாக இருந்தால் நீ நடப்பியா? நடக்க மாட்டேன். வெளிச்சமாக இருந்தால் நான் தைரியமாக நடப்பேன். அப்போது உன் வாழ்க்கை இருளாக போச்சுன்னா துக்கமாகிடுவேன். உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்குன்னா பௌர்ணமி பூஜை பண்ணணும். ஏன்னா அது முழு நிலவு, பூரண நிலவு. அதுக்கும் ஞானத்துக்கும் அந்த சம்மந்தம், மனுஷனுக்கே சம்மந்தம். நிலவு இப்போ கடல் இருக்குது இல்லை, அது சாதாரண பூமியில் தான் இருக்குது. நிலவு எங்கே வருது? மேலே ஆகாயத்தில் வருது. ஆகாயத்தில் வர நிலவு முழுமை பெறும்போது கடல் இங்கிற கடல் அங்கே போகுது. அதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? அதோட வெளிச்சம் வந்து அதே மாதிரி தான் உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை உணர்றது இல்லை, மடையணும். என்ன பண்ணுறது? இதில் சொன்னீங்க ஒரு மகான் தான் வந்து அந்த ஆணும் பெண்ணும் இணையத்துக்கோசம் அதை பறிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆசை அதனால தானே ஆரம்பத்தில் உண்டாயிருக்கு. மகான் வந்து அந்த மாதிரி யோசிச்சனால தான் ஆசை உண்டாயிருக்கு. ஸோ அது வந்து ஆசை உண்டாகலைன்னா மனுஷனுக்கு இறைவனை தேடணுன்றது என்ன வராது? அது நீங்கள் சொல்கிற ஆசை இல்லாமல் இருந்தால் தான் இறைவனை அடைய முடியுன்றது சொல்கிறீங்க. ஸோ ஆரம்பத்தில் ஆதி காலத்தில் அப்படியே விட்டுருக்கலாமே, எதுக்கு சிவலிங்கத்தை ஒரு ஞானி படைச்சு? நீ மனுஷனாக வாழணுன்றதுக்கோசம் படிச்சுக்கலாம், மிருகமாக வாழ்ந்துருப்பேன். இந்த தெய்வ வழிபாடுகள், கோவில்கள், குளங்கள் இதெல்லாம் இல்லைன்னா மனுஷன் மிருக மாதிரியே வாழ்ந்துருப்பான். இவன் ஒரு ஜீவனாக தான் வாழ்ந்திருப்பான், மனுஷனாக வாழ்ந்துருக்க மாட்டான். இதெல்லாம் மேதைகள் வகுத்து வச்சதால் தான் இன்றைக்கி பாதி மனுஷனாவது இருக்கிறான், மீதி மிருகமாக இருந்தால் கூட. இல்லைன்னா உலகமே மிருக மாதிரி தான் ஆயிருக்கும். சுவாமி, சில பேர் வந்து ஆபத்து சமயங்களில் மட்டும் கடவுளை நாடுறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பக்திமான்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடன் போய் எப்பமா கேட்பான் மனுஷன்? பணம் இல்லாதப்போ. அப்போ இவனால் முடியாதபோது கடவுளை, இவனால் முடியிற வரைக்கும் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு சொன்னப்பான். இவனால் முடியலாம் கடவுள் இருக்க போதும் இல்லையா? இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இந்த மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம். இந்த மனுஷன் மட்டும்தான் எங்கெல்லாம்னாலும் என்ன மாதிரி போய் பிச்சை எடுப்பான். மிருகம் அதால் முடிஞ்ச வரைக்கும் வாழும், எல்லாம் செத்து போயிடும். இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இவங்கிட்ட இருந்தாலும் கொடுக்க மாட்டான், இவன் துணுப்படுவான். இவங்ககிட்ட இல்லைனாலும் நாலு பேர்கிட்ட போய் கையாணுவான் ஏன் கேஸ். ஆனால் மிருகங்கள் அப்படி கிடையாது, அதால் முடிஞ்ச வரைக்கும் சார் ஓடிச்சு சாப்பிட்டு பார்க்கும். பிடிங்க செடிங்க எப்படி இருக்கும், ஓடி கீடி முடியலன்னா செத்து போயிடும். மனுஷனுக்கு அறிவு இருக்கு, மனுஷனுக்கு அறிவு இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப அறிவு. எல்லாருக்கிட்ட போய் பிச்சை எடுக்க சொல்லலாம், பயங்கரமான அறிவு இல்லை அது. என்ன விளையாட்டாது, வைராக்கியமாக வாழுது அது. நம்ம வைராக்கியத்துக்கு என்ன ஐயா 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 ஐயான்றோம். சுவாமி, இப்போ திரும்பவும் இப்போ கடவுள் அப்படின்னா ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர், சரியா? அப்படி இருக்கிறப்ப வந்து கோவில் உருவ சிலைகள்லையும் கடவுளோட படங்கள்லையும் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட அடையாளத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இதை பற்றின உங்க கருத்து? எல்லாம் மனுஷன் வச்சிருக்கேன். கடவுள் எங்கேயாவது வந்து எனக்கு ஒரு கோவில் கட்டிக்கிச்சா, எங்கேயாவது வந்து அதனுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டா? கிடையாது. கோயிலில் ஜாதி சிம்பிள் காட்டுறது, மத சிம்பிள் காட்டுறதுலாம் சாக போகிற மனுஷன் பண்ணிங்கிற சிம்பிள். ஆனால் கடவுள் எங்கேயுமே சிம்பிளை காட்டாது. கடவுளுடைய சிம்பிள் இருந்துச்சு, அது என்ன சிம்பிள் தெரியுமா? என்ன சிம்பிள் தெரியுமா? வேற்றுமை இல்லாத சிம்பிள். எங்கேயாவது வெயில் காய்ஞ்சதுன்னா ஆனவனுக்கு வெயில் காயுது, ஆகாதவனுக்கு வெயில் காயதுக்குதா இருக்குதா? காற்று அடிச்சுன்னா வசதியான காற்று, வசதி இல்லாத காற்று அடிக்குதா? சொல்லுமா கம்மனு தான் எப்படி இப்படி நான் ஏன் போய் நேர்ப்பேன்? நான் மழை பெஞ்சா ஆனவனுக்கு ஒரு மழை, ஆகாதவனுக்கு ஒரு மழைக்குதா? இதிலிருந்து புரிஞ்சிக்குவானவா இறைவன்கிட்ட வேற்றுமை இல்லை, மனிதன்கிட்ட வேற்றுமை இருக்கு. இறைவனுடைய செயல், இந்த பூமியில் நல்லவனும் வாழறான் இல்லை கெட்டவனும் வாழறான்,
நல்லவன் மட்டும் வாழட்டும், கெட்டவெல்லாம் உள்ள போட்டேன்னு வெடிக்கலாம், வெடிக்கலையே. அப்போது இறைவனுடைய படைப்பில் வஞ்சனைன்றதே கிடையாது, ஆனால் மனிதனுடைய மனத்தில் வஞ்சனை, அதனால் மதங்கள். சாமி, இப்போ வந்து பெண்கள் அப்படின்றப்போ வந்து அவங்களோட புனிதத்தன்மை வந்து அவங்க வந்து தாய் தாய்மை அதெல்லாம் பற்றி பேசுகிறோம். இப்போவும் வந்து மாதவிடாய் காலங்களில் வந்து பெண்களை வந்து ஒரு தீண்டத்தகாதவங்க மாதிரி ஒதுக்கி வைக்கிற சில சமூகம் இருக்குது. யார் ஒதுக்கி வைக்கிறாங்கம்மா? இல்லை, எங்கள் கம்யூனிட்டியில் எந்த கம்யூனிட்டியாக ஒன்றா இருக்கட்டும், மாதவிடாய் போச்சு இன்னும் காட்டில் போய் உட்காந்துருந்தா விட்டு வராங்க. மாதவிடான என்ன கேஸ்ட்டு சொல்லுமா? பிராமினா, பிராமின் மாதவிடாச்சுன்னா பிராமினுடைய நிலை என்ன தெரியுமா? அவளை முட்டாள் தனமாலாம் வைக்கல, பெரியவங்க அறிவுபூர்வமாக வச்சிருக்கிறான். சாதாரண பொம்பளைங்களுடைய வீட்டில் இன்னைய காலத்தில் ஒரே ரூமுக்குள்ளே புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க வாழறாங்க. அவங்க மாதவிடுவானா அந்த வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தாகணும். முன்னெல்லாம் பெரிய பெரிய வீடு, பிராமண வீட்டில் சாதாரண அந்த பெரிய பெரிய வீட்டில் மற்ற கேஸ்டுக்காரங்க மாத வீடாகி போச்சுன்னா அவங்க ஒரு மூணு நாளைக்கு தனிமையில் போய் உட்காந்துருவாங்க இல்லையா? இது எல்லா கேஸ்டுக்கும் நடக்கிறது. ஆனால் பிராமின்ஸில் எப்படின்னா, இப்போ தனிமையில் உட்காரும் போதே ஆம்பளை பார்த்தோன்னா, ஓ இந்த வீட்டிலேருந்து பொம்பளை வீட்டு தூரம் இருக்குது அதனால் உட்காந்துக்கணும். பிராமினில் எப்படின்னா, வீட்டு தூரமானால் குறுக்க ஒரு உலக்க வைப்பாங்க. தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? இந்த மாதிரி போட்டு உயிர் எடுக்கிற உலக்க குறுக்க போட்டுட்டு உலகி உலகிக்குள்ளே உட்காந்துப்பாங்க, உலகிக்குள்ளே உட்காந்துப்பாங்க. அப்போது அந்த வீட்டு ஆம்பளைங்களும் அந்த வீட்டுக்கு வர ஆம்பளைங்களும் உலக குறுக்கந்தோன்னம்மா அந்த வீட்டு தோட்டம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது அடையாளத்தை காட்டுறதுக்காக வச்சாங்க. வச்சுட்டு இப்போ காட்டில் விட்டு வந்தாங்க. பெண்ணுன்றது ஒரு புனித பொருள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த மென்சஸ்ன்றதை வச்சுக்க முடியுமா சொல்லு? அது ஒரு துர்நாற்றம் வீசுகிற பொருள். ஆனால் அந்த துர்நாற்றம்னா மனுஷன் மந்திரம் சொல்லிக்கிறோம், அந்த துர்நாற்றம்னா கடவுள் வழிபாட்டில் இருக்கிறோம், அந்த துர்நாற்றம்னா கடவுள் தேடுது. ஆனால் அந்த துர்நாற்றம்ன்றது ஒன்று இல்லைன்னா மனிதன் ஒருத்தருக்க மாட்டான். ஆனால் அந்த இடத்துல சுத்தம் வேணும் அப்படின்றதுக்காக அந்த மூணு நாள் அந்த மென்சஸ் தொடரும். அதனால் அவங்க தனித்து இருக்கணும். நானே உபதேசம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன், மென்சஸ் டைமில் பாடம் பண்ணாதீங்க தயவுசெய்து, பண்ணிங்கெல்லாம் ப்ளீடிங் ஜாஸ்தி போகும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன, எங்கள் இதில் ஒதுக்கிட்டாங்க, எந்த பொம்பளை எதுவும் காட்டில் விட்டு வந்தாங்க. இது காரணங்கள் இருக்குதுமா. பெரியவங்க அவ்வளோ முட்டாள்கள், நம்ம முட்டாளாக இருக்கிறோம், பெரியவங்க அறிவாளிங்க, அவங்களுடைய அறிவுக்கு நம்ம அறிவு ஈடாகும். எல்லா செயலுக்கும் ஒரு காரணம். சுவாமி, உங்கள் சீடர்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறப்ப எங்கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கொடுத்து கேளுங்கன்னாங்க, அதையும் நோட் பண்ணிட்டு இல்லையா? அவங்க இல்லை, அவங்க கிரகண காலங்களில் சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, இந்த டைம் சாப்பிடக்கூடாது, சரி, அந்த மாதிரி சில ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடக்கூடாது, இந்த டைம்குள்ளே சாப்பிடணும், தர்ப்ப போடணும், அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, அதோட காரணங்கள் என்ன சுவாமி? இப்போ தான் அந்த பையன் ஒருத்த கேள்வி கேட்டான், பௌர்ணமிக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? பௌர்ணமிக்கும் நமக்கும் மட்டும் சம்மந்தம் இல்லை, பௌர்ணமிக்கும் இந்த பூமிக்கும் நிறைய சம்மந்தம். அதே மாதிரி இந்த கிரகம் பிடிக்கிறது அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு கர்ப்பஸ்திரீ அந்த நேரத்தில் கிரகணம் பிடிக்கிறது, அவங்கள ஏதோ திட்டினேன், அந்த கணவங்கிற மனைவியை திட்டினான், அந்த திட்டு போய் அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை பாதிச்சு. கிரகண காலம் எதையாவது ஒரு இலைய அப்படி தமாசா கீச்சு போட்டுருந்தா உங்கள் குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தை வாய் கீழ் போயிடும். இது இயற்கை தான், நீ நீ தான் இயற்கை, அந்த இயற்கையினுடைய செயல் அப்படி ஆக்கிடும். தர்பைன்றதே ஒரு கெமிக்கல், தர்பை சாதாரணமானது இல்லை, அது ஒரு கெமிக்கல். அதை சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ பிடிக்குதுன்னா அந்த தண்ணியிலலாம் ஒரு கதிர்வீச்சு வரும், அந்த கதிர்வீச்சை நீ குடிச்சின்னா உனக்கு உடம்பு உடம்பு சரியில்லாதாயிடுது. அப்போ அந்த தர்பையை போட்டீங்கன்னா அந்த கதிர்வீச்சை அந்த தர்பை எடுத்துடும், அப்போ நீ உபயோகப்படுத்திக்கலாம். அதனால தான் சாப்பாட்டில் தர்பை, தண்ணியில் தர்பை, குழம்புல தர்பை. மடையனாவ அறிவாளிகள் நம்ம மடத்தனமாக யோசிச்சுக்கிறோம், அதனால் அதெல்லாம் சரியான வழிமா.
நாளும் காப்பாய் எங்களையே, என்றும் காப்பாய் எங்களையே.